தம்பி மது போதையில் மகளிர் கழிவறைக்குள் புகுந்த ஆசாமியின் தலைமுடியை பிடித்து பெண் ஒருவர் முறைவாசல் செய்யும் காட்சிகள் தான் இவை. ஈரோடு பேருந்து நிலையத்தில் உள்ள பெண்கள் கழிப்பறைக்குள் புகுந்த போதை ஆசாமி ஒருவன் இருட்டுக்குள் நின்று பெண்களை எட்டி பார்த்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனை கண்டு ஒரு இளம்பெண் கூச்சலிட்ட நிலையில் தப்பி ஓட முயன்ற ஒட்டடை துடைப்பம் ஹேர்ஸ்டைல் இளைஞரை அங்கு சோளம் பெற்றுக் கொண்டிருந்த பெண் ஒருவர் அவனை மடக்கி பிடித்தார். அவனது தலைமுடியை கொத்தாக பிடித்து பயணிகளுடன் சேர்ந்து நையை புடைத்தார். உன்னோட அம்மா தங்கச்சியும் ஒரு பெண் தானே, இப்படி செய்வியா என கேட்டு அவனுக்கு தர்ம அடி கொடுக்கப்பட்ட நிலையில் மற்றொரு பெண்ணிடம் இருந்து கையில் மிளகாய் பொடியை வாங்கிய அந்த பெண், உன்னைய அடிச்சு விரட்டுறதை விட இதுதான் பெரிய தண்டனை என்று அந்த மிளகாய் பொடியை இளைஞரின் முகத்தில் பூசிவிட்டார். மிளகாய் பொடி பூசப்பட்டதால் முகத்தில் எரிச்சல் தாங்க இயலாமல் அலறியபடியே அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினார் அந்த சேட்டை இளைஞர். பேருந்து நிலையத்தில் சாதாரண உடையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீஸ் ஒருவர் அந்த இளைஞரை பிடித்து பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போதையில் இருந்த இளைஞரை காவல் நிலையத்தில் படுக்க வைத்த போலீசாரோ அந்த இளைஞரிடம் ஊர் பெயர் விவரம் எதுவும் கேட்காமல் சட்ட நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளாமல் அந்த இளைஞரை விடுவித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது. ஈரோடு பேருந்து நிலையத்தில் பெண்கள் கழிவறை பகுதியில் போதிய வெளிச்சம் உள்ள விளக்குகளை எரியவிடவும் பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் தினகரன் மற்றும் வேல்ராஜ்.